அதிகம்னு போட்டு பார்த்துருவோம் பிஎஸ்கே மும்பை மேட்ச்னாலே ஐபிஎல்ல களை கட்டுங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பீக் இருக்கோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சென்னை மும்பை மேட்சுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல தைரியமா சொல்லலாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு வாட்டி மும்பை சாம்பியனா இருந்திருக்காங்க மூணு வாட்டி வந்து சென்னை சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க இது வந்து ரெண்டு பேர் மும்பையும் சென்னையும் வரைக்கும் மூணு வாட்டி மோதிருக்காங்க அதுல ரெண்டு வாட்டி மும்பை இந்தியன் ஜெயிச்சிருக்காங்க பரவாயில்ல ஆனா சென்னை ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி மும்பையும் சென்னையும் எத்தனை வாட்டி மோதிருக்காங்க அதுல என்ன ரிசல்ட் அப்படின்னு கேக்குறீங்களா இருபத்தெட்டு வாட்டி மோதிருக்காங்க பதினேழு தடவை மும்பை ஜெயிச்சிருக்காங்க பதினோரு தடவை சென்னை ஜெயிச்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு வெற்றியும் ஈஸியா கிடைச்சிடலங்க அவங்க ஜெயிச்சிருந்தாலும் சரி இவங்க ஜெயிச்சிருந்தாலும் சரி அந்த மேட்ச்சு எந்த அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பாக போய் முடியணுமோ அந்த மாதிரி தான் மேக்சிமம் மேட்ச்சஸ் முடிஞ்சிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட்டீன்லேயும் சரி டுவெண்ட்டி நைன்டீன்லேயும் சரி மும்பை இந்தியன்ஸ் தான் எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க சென்னை வந்து எந்த மாதிரி ஜெயிக்கல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சென்னை மேல ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் எப்பயுமே எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ என்னப்பா அப்படின்னா ரம் சின்னத்தலை ரைனா இந்த வாட்டி வந்து விளாட்லங்க அதே மாதிரி ஹர்போகன் சிங்கும் விளாட்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ரெய்னா இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக நம்ம சென்னையிலேயே அதிகமாக ரன் அடிச்ச ஒரு வீரர்னா அவர் தாங்க எழுநூத்தி பதினாலு ரன் அடிச்சிருக்காரு அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இருந்து யார் சென்னைக்கு அதிகமாக அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் அடிச்சிருக்காரு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அறுநூத்தி பதினாலு ரன் அடிச்சிருக்காரு சரி பவுலர்ல என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு விக்கெட் எடுத்திருக்காருங்க அவர் இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச்ல அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலிங்கா மலிங்கா முப்பத்தோரு விக்கெட் எடுத்திருக்காரு சென்னைக்கு எதிராக நிறைய பேர் மறந்துருக்க மாட்டிங்க ஃபைனல்ஸில் அவர் எடுத்த பவுல்டெல்லாம் ஆனால் இந்த வாட்டி அது நடக்கவே நடக்காது ஏன்னா அவர் வேலை இந்த வாட்டி ஓகேங்க எல்லாருமே ரொம்பவே குஷியாக இருப்பீங்க எல்லாரும் இப்போ ஏழரை மணிக்கு டிவி முன்னாடி தான் இருப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சொல்லி சொல்லிதான் இவ்வளோ வேகமாக போடுறது சரி இந்த வாட்டி வந்து யாரு லெவனில் இருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே சூஸ் பண்ண கஷ்டமா போன ஒரு டைம் தாங்க இது ஆனால் என்னோட லெவன் மட்டும் நான் சொல்றேன் எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா குண்டண்டி காக்க சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் கீரன் போலாட் ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா ராகுல் சகார் மெக்லகன் ட்ரென் போல்ட் அப்புறம் பும்புராங்க அதே மாதிரி சிஎஸ்கேல ஷேன் வாட்சன் ஃபார்டு ஃபுலூசிஸ் அம்பதி ராயுடு எம் எஸ் தோனி கேதர் ஜாதவ் ரவீந்தர் ஜடேஜா டி பிராவோ பியூஷ் சாவலா தீபக் சகார் நிகிடி ஷர்துல் தாகூர் இதாங்க என்னோட பிளேய் லெவன் உங்களோட பிளேயிங் லெவன் என்னன்னு கீழே போடுங்க கண்டிப்பாக பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒன்றும் நிகழ்ச்சியாக சந்திப்போம் பாய் ஃப்ரம் மிதுன் ஃப்ரம் மிதுன் சினிமாஸ்